ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு மகாதசையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லாமே வேறுபாடாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகாதசைன்றது மாறி மாறி வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் வரும். ஆனால் அந்த வரக்கூடிய மகாதசை, தசைன்னு சொல்லுவோம், தசா புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் தசை வந்து ரொம்ப வருஷம் வரும். குரு மகாதசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம் வரும். ஆனால் குரு மகாதசை ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சுமாராக இருக்குது. ஒரு சில ராசிக்காரங்க குரு மகாதசையில் கோடீஸ்வரர்களாக உருவாகிறாங்க. அதுவே ஒரு சில ராசிக்காரங்க வந்து பெருசாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாமல் சுமாராக இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குரு மகாதசையுடைய இதுவு தான். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரு வந்து நட்பு கிரகமாக இருக்கும், தீய கிரகங்களாக இருக்கும். அதாவது எல்லாருமே ஒவ்வொரு ராசி, ஒருத்தர் மேஷ ராசியில் இருப்பார், ஒருத்தர் மிதுன ராசியில் இருப்பார், ஒருத்தர் கடக ராசியில் இருப்பார். உங்கள் மூணு பேருக்குமே ஒரு 30 ஒரே டயத்தில், ஒரே காலகட்டத்தில் ஒரு மகாதசை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூணு பேருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ராசி அதிபதி மாறும், நட்சத்திர அதிபதி மாறும், எல்லாமே கொஞ்சம் மாறும். என்னென்ன ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த குரு மகாதசையில் கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா, சில ராசிக்காரங்களுக்கு அதிகமாக குரு சப்போர்ட் பண்ணும், சில ராசிக்காரங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாது, நியூட்ரலாக இருக்கும், சில பேருக்கு சுத்தமாக சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஒவ்வொரு தசையிலையும் மாறக்கூடிய மாற்றங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே நேரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஒரே நேரம் கெட்ட நேரம்னு சொல்ல முடியாது. இது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ராசி அதனுடைய நட்பு பகை மாறும். இப்போ ஒருத்தர் மேஷ ராசியில் பிறந்திருக்கார், அவருக்கு குரு தசை வருது, ஒரு வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். மேஷத்தில் கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி வரும், சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி வரும், அப்புறம் சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை முதல் பாதம் மட்டும் வரும். ஸோ ஒரே ராசியில் 3 நட்சத்திரம் வரும். ஆனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் குரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயங்கள் செய்வார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ராசி அதிபதி மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் குருவோட நல்ல ஃப்ரெண்டு, திக் ஃப்ரெண்டு. செவ்வாய்க்கும் குருவும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நட்பு கிரகங்கள் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, ஒரு பண கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை யாரையும் மீட் பண்ண போகிறீங்க. அந்த காலகட்டத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லையா, ஹெல்ப் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லெவலுக்கு நட்பு இருக்கோ அந்த மாதிரி. ஒன்றும் இல்லை, உங்களோட காலேஜில் படித்த ரொம்ப திக் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு, நல்லா ஒரே தட்டில் சாப்பிட்ற லெவலுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்போ அவர்கிட்ட, அவர் நல்ல நிலையில் இருக்கார், ஸோ அவர்கிட்ட போனீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். அதுவே பெருசாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில் படிச்சிருக்கீங்க, ஆனால் மற்றபடி பெருசாக வந்து டச் எல்லாம் கிடையாது, சும்மா ஆய் பாய் தினமும் பார்த்துக்கிறது பேசுறது அவ்வளோதான், பெரிய டிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நியூட்ரல் தான். அது ஒரு சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் பண்ணாமல் போகலாம். ஸோ இது வந்து மாறுபடும். அதே மாதிரி சுத்தமாக உங்களுக்கு நண்பரே கிடையாது, அவர் வந்து உங்களோட டோட்டலான எதிரி. ஸோ அவர்கிட்ட வந்து உங்கள் கஷ்டமான பீரியடு அப்படின்னு போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா, ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ண மாட்டார். முதல்ல நமக்கே போய் ஹெல்ப் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணாது, நமக்கே தெரியும் எப்படி போனாலும் அவன் வந்து நமக்கு ஏன் சப்போர்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போகவே மாட்டோம், அந்த உதவி கூட கேட்க மாட்டோம். ஸோ அப்படின்னு வந்து நிப்பாட்டிடும். ஸோ இதுதான் அந்த நட்பு கிரகங்களுக்கும் தீய கிரகங்களுக்கும் நியூட்ரலான கிரகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே டெஃபினட்டாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம் குரு தசையில் அப்படின்றது புரிஞ்சுக்கும்.
இப்போ மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு, அதாவது இதில் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே முக்கியம். ஒரு மகாதசையில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மகாதசை எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துடைய அடிப்படையில் மகாதசையை கணக்கிடுறோம். இப்போ ஒருத்தர் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறார், கேதுனா அஸ்வினி மகம் மூலம், இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிற எல்லாருக்குமே முதல்ல வர்றது கேது மகாதசை, அதுக்கு அடுத்தது சுக்கர மகாதசை வரும், இந்த மாதிரி ஆர்டராக வரும், அதுக்கப்புறமேட்டு சூரிய மகாதசை, இந்த மாதிரி போகும். இப்போ ஒருத்தர் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறார், பரணி பூரம் பூராடம், இவங்க மூணு பேருக்குமே இந்த எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த பரணி பூரம் பூராடத்துக்கு சுக்கரனுடைய தசை மட்டும்தான் முதல்ல ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்தது வந்து சூரிய தசை போகும், அதுக்கு அடுத்து சந்திர தசை, அப்படியே லைனாக வரும். ஸோ இந்த ராசியும் சரி நட்சத்திரமும் சரி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம ராசி எடுக்கிறோம். லக்னம் அதை விட முக்கியம், ஏன்னா உங்களுக்கு என்ன பாவமாக வருது அப்படின்றது குறிக்கிறது நம்ம லக்னம்தான். இப்போ ஒரு மேஷ ராசியாக இருந்தாலும் பாவம் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து லக்னம் வந்து ஒரு வேளை மாறிடுச்சு, அவர் வந்து ரிஷப லக்னம், மேஷ ராசிக்காரர் ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, மேஷ ராசிக்கு நல்லது பண்ணும், அது 50%. ரிஷப லக்னத்துக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 50%. ஸோ அப்போ வந்து இது வேறுபாடும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ ராசி முக்கியமா லக்னம் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியம். ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழறதுக்கு சாப்பாடு முக்கியமா தண்ணி முக்கியமா ரெண்டுமே தேவை. ரெண்டுத்தில் ஒன்று இல்லைனாலே உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் ஜாதகத்தில் ராசி லக்னம் ரெண்டுமே சம பங்கில் இருக்கும். குறிப்பாக இந்த மகாதசையை கணிக்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கணும். ஏன்னா அந்த நம்ம நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து மகாதசையை கணக்கிடுறோம், அதனால அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நட்சத்திரம் எதை வச்சு பேஸ் பண்ணுறோம், நம்ம ராசியை வச்சு தான். ஸோ அதனால் அதுக்கு அதையும் எடுக்கணும், லக்னத்துக்கு பாவத்துக்கு குறிக்கிறதுக்கு இதையும் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு மகாதசை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்பு கிரகம், ரெண்டாவது பாக்யாதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து முழுக்க முழுக்க ஒருத்தர் நல்லதே செய்கிறாரு, ரொம்ப சப்போர்ட் நிறைய பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக பாக்யாதிபதியாக தான் இருப்பார். ஸோ முழு சப்போர்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா பாக்யாதிபதி. ஸோ அந்த முழு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியவர் யாருங்க, என் ஜாதகத்துக்கு யாருங்க, உங்கள் ஜாதகத்துக்கு யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்யாதிபதி. ஸோ அப்படின்ற முதலில் மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்வார் அது. அதுக்கு அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லுவோம், உங்களுடைய லக்னத்திலேருந்து எட்டாம் இடம் அதிபதி குரு பகவான், அஷ்டமாதிபதி ப்ளஸ் இன்னொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதியாகவும் வருவார். ஸோ கஷ்டத்தை கொடுப்பாரா நல்லது கொடுப்பாரா நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அஷ்டமாதிபதின்றதுனால கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்தே தீருவார். அதே மாதிரி பதினோராம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியும் கொடுப்பார். இது எப்படின்னா சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கோங்க, குரு யார் சுக்கரன் யார், ஏன்னா சுக்கரன் இதை ஏன் எடுக்கிறோன்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி சுக்கரன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதிங்க. இப்போ மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி, கடகத்துக்கு சந்திரன் அதிபதி, சூரியன் வந்து சிம்மத்துக்கு அதிபதி, அதாவது சிம்மத்தோட அதிபதி சூரியன், தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கும், அந்த அதிபதி குருவோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த குரு தசை நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்கிறது. அப்போ வந்து இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கரன் அதிபதி. ஸோ அந்த சுக்கரனுக்கும் குருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து தேவர்களுக்கு குரு, சுக்கராச்சாரியார் சுக்கரன் வந்து அசுரர்களுக்கு குரு. ஸோ அதனால் ரெண்டு பேருமே எதிரிகள் தான், அதில் டவுட்டே இல்லை. குரு ஒரு டீமோட குரு, சுக்கரன் ஒரு இன்னொரு டீமோட குரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா ரெண்டு பேருமே குரு,
அந்த அந்தஸ்தில் இருக்காங்க. அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாம் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ரெண்டு அரசியல் கட்சி, பெரிய கட்சி இருக்குது. எல்லா ஊர்லேயும் இருக்கும், நம்ம ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்லேயும் ஒரு ரெண்டு கட்சி பெருசாக இருக்கும். அந்த கட்சிக்காரங்க தொண்டர்கள்லாம் அடிச்சுப்பாங்க, நீ எப்படி வந்து எங்கள் இது எங்கள் ஏரியாவில் வந்து போஸ்டர் ஓட்டலாம், நீ எங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் தலைவர் பேனர் வைக்கலாம், அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தொண்டர்கள் நிலையில் அப்படி இருக்கும். ஆனால் கட்சி தலைவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னா, டக்குன்னு இன்னொரு தலைவருக்கு ஃபோனை போட்டு, எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு, நீ தானே இப்போ ஆட்சியில் இருக்க, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடியா அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே ரைட் விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் தெரியும் எல்லா தடவையும் இவங்களே ஆட்சியில் இருக்க மாட்டாங்க, ஸோ ஆட்சியும் மாறும். ஸோ அப்போ வந்து இவங்க கொஞ்சம் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து எல்லா கட்சி தலைவர்கள் லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் அந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிற விவகாரம். ஸோ அப்படி பார்க்கும்போது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை கொடுக்கணும், ஆனால் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியும் காட்டுவார். ஆனாலும் இது எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிவாலை பிடிக்கிற கதை தான். அதாவது புலிவாலை பிடிச்சிட்டா என்ன ஆகும், அதை உடவும் முடியாது பிடிச்சி இழுக்கவும் முடியாது, எதை பண்ணாலும் மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க, அதே மாதிரி துலாம் ராசி துலா லக்னக்காரங்க, ஏன்னா துலா ராசி துலா லக்னத்துக்கு வந்து ஆறாம் இடம் குருவோட வீடாக வரும். ஸோ அவங்களுக்கும் குரு கஷ்டத்தை தான் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அப்படின்றதுனால குருக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கிற இந்த பரஸ்பர ஒப்பந்தத்தில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் புலிவாலை பிடிச்ச மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, நீங்கள் ஒரு ரிஷப ராசிக்காரர், இப்போ வந்து குரு தசை நடக்குது, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் லாபம் வருது, சரி கொஞ்சம் கையில் காசு வந்துடுச்சு, ஒரு வீடு கட்டி விட்டுடலாம், வீடு கட்டி வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டுறீங்க, கொஞ்சம் காசு வரவு செலவு அப்படிலாம் வந்துட்டு போது ரொட்டேஷன் ஆகுது, பணம் ஏதோ வந்துட்டு இருக்கு, வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறீங்க, ஒரு மாதிரி கட்டி முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனால் சரி ஒரு ஆசைப்பட்டோம் ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னு விடணும், ஆனால் அதை விடாமல் சரி ஒரு வீடு கட்டிட்டோம் மேலே இன்னொரு மாடி போட்டு இன்னொன்று பெருசாக கட் பண்ணி விட்டுடலாம் கட்டிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பெருசாக எடுத்துகிட்டு போய் கடனை உடனே பெருசாக வாங்கி எப்படியும் நம்மகிட்ட தான் காசு வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடனை உடனே வாங்கி காசை வாங்கி ரெடி பண்ணி பெருசாக மாடியில் வீடு கட்டுக்கு ரெடி பண்ணி கடனை வாங்கி இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுச்சு, பெருசாக வந்து பண வரவு இல்லை, கடன் வேறு பெருசாக இதை நம்பி நாளைக்கு காசு வரும் அடுத்த மாதம் காசு வரும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வட்டிக்கு வேறு பணத்தை வாங்கிடுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வீடையும் கட்டி முடிக்க முடியாது, கடனும் அதிகமாகிடும், கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்லேயும் வர வேண்டிய அமௌண்ட்டு பெருசாக வராது, தேவையில்லாமல் வந்து கடனையும் அதிகமாக்கிட்டு கட்டின வீட்டையே விற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எடுத்துன்னு போய் நிப்பாட்டிடும். ஸோ இதுதான் ரிஷப ராசிக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலா ராசிக்கும் துலா லக்னக்காரங்களுக்கும் குருவுடைய சம்பந்தம். ஸோ அதனால் குரு ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா கவனமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக நம்பக்கூடாது, அதிகமாக நம்பினீங்கன்னா காலை வாரி விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நட்பு போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டுமே குரு பகவான். அதே மாதிரி கன்னி கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு, ரெண்டுமே வந்து புதனோட வீடு தான், மிதுனம் கன்னி ரெண்டுமே புதனோட வீடு. ஸோ இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கோ லக்னக்காரங்களுக்கோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனுக்கும் குருக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து டீச்சர் ஆசிரியர், புதன் வந்து ஸ்டூடெண்ட் மாணவன். ஸோ அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பரஸ்பர ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி பார்க்கும்போது
ஒரு டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் குரு பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனாலும் ஒரு மியூச்சுவலான ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்களும் சரி கன்னி ராசிக்காரங்களும் சரி குரு தசையில் பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய முழு சப்போர்ட் டெஃபினட்டாக உண்டு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மட்டும் இல்லை 10 அதிபதி ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில் ஸ்தானம். ஸோ ஒருத்தருடைய தொழில் நல்லா இருந்தால் தானே துட்டு சம்பாதிக்க முடியும். குரு தசையில் டெஃபினட்டாக தொழிலில் வந்து நல்ல உச்சத்தை அடைவார்கள் மிதுன ராசிக்காரங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு சுகஸ்தானாதிபதி 4 வீட்டு அதிபதி அப்படின்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா சுகத்தை கொடுப்பார். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும், வண்டி இல்லாதவங்களுக்கு வண்டி கிடைக்கும், கார் இல்லாதவங்களுக்கு கார் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுகத்தை வந்து பெருக்கிப்பார். ஸோ அதனால் வந்து குரு வந்து இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்ல பலன்களை டெஃபினட்டாக கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் முக்கியம். அதாவது இந்த குரு தசையில் வந்து கோடீஸ்வரர்களாக ஏன் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி பெருசாக வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து சுக்கர தசையில் இருக்கார் இல்லை ராகு தசையில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பெரிய ஆளுங்க, பணம் நிறைய வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தெரியும். வெளிப்படையாக ஏன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாகவே காட்டுவாங்க. உள்ளே இருக்கிறது ஒன்று, ஆனால் வெளியில் இருக்கிறது இன்னொன்றா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு பையன் காலேஜுக்கு வரார். காலேஜுக்கு வரும்போதே ஒரு 1.5 லட்ச ரூபா பைக்கில் வந்து நல்லா வந்து கெத்தாக வந்துட்டு இருக்கார். அடேங்கப்பா, போடுற ட்ரெஸ்ஸு பைக்கு வந்து 1.5 லட்சத்துக்கு வச்சுருக்கான், பெரிய ஆளாக பெரிய வீட்டு பையனாக இருப்பான் அப்படின்னு நினப்போம். ஆனால் அவங்க வீட்டில் போனால் தான் கதை தெரியும். அந்த பைக் வந்து ஏதோ இஎம்ஐயில் வாங்கியிருப்பாங்க. வீடு வந்து சொந்த வீடு கூட இருக்காது, வாடகை வீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வெளியில் பகட்டாக வந்து பெரிய ஆள்மாய் காட்டிக்கிறது இந்த சுக்கர மகாதசையிலையும் ராகு மகாதசையிலையும் நடக்கும். ஆனால் குரு மகாதசையில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பகட்டாக காட்டாது, ஆனால் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடத்திடும், கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். அதுதான் அந்த சுக்கர தசைக்கும் குரு மகாதசைக்கும் இருக்கிற வித்தியாசம். குரு மகாதசையில் சைலண்ட்டாக அதே மாதிரி தான் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி தசையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கான், இங்கே ஒரு 2 கிரவுண்டு நிலம் வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னு வாங்க. இன்னும் பார்த்தா தெரியலையே, அதே மாதிரி தான் வழக்கமாக போகிற மாதிரி தான் அவர் பைக்கில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வெளியில் தெரியாமலேயே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரு. ஸோ அதுதான் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கும். இப்போ கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு குருவோடு இருக்கிற சம்பந்தம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கடகத்துக்கு குரு அதிகமாக நல்லது பண்ணாது. காரணம் என்னென்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது. கடகத்தோட அதிபதி சந்திரன் ரொம்ப அழகு, சந்திரனாலே அழகு. ஆக்சுவலாக சந்திரன் வந்து குருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் அதாவது குருக்கிட்ட வந்து பாடம் கற்றுக்க போவார் சந்திரன். குருவுக்கு வந்து சிஷியனாக சேர்ந்து குருக்கிட்ட இருந்து அந்த என்ன சொல்கிறது மந்திர விஷயங்கள் தந்திர விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு குருக்கிட்ட சேருவார். சேர்ந்தவர் சைலண்ட்டாக குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வந்தால் பரவாயில்ல. ஆனால் அவர் போயிட்டு வரும்போது குருவுடைய மனைவி கிட்ட வந்து ஒரு தொடர்பு ஏற்படும். ஸோ குருவோட ஒய்ஃபுக்கூடையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு சந்திரனுக்கு ஏற்படும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிறந்தவர் தான் புதன். ஸோ இந்த மாதிரி கதை நிறைய போயிட்டு இருக்கும். ஸோ பேசிக் என்னென்னா இதனால் இந்த ஒரு காரணத்தால் குருவுக்கு வந்து சந்திரனை சுத்தமாக பிடிக்காது. சந்திரனுக்கு வந்து குரு வந்து ஒரு மாதிரியான ரிலேஷன்ஷிப் நியூட்ரல் பிடிக்கும், ஆனால் குருவுக்கு வந்து சந்திரன் முழுசாக பிடிக்காது. ஸோ அதனால் குரு மகாதசை கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா அந்த பழி வாங்குகிற உணர்வு வந்து கொஞ்சம் வந்து குருக்கிட்ட இருக்கும். ஆனாலும் அவர் குரு இல்லையா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு நினச்சாலும் இது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெஞ்சன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கடகராசி கடக லக்னக்காரங்க அவங்களுக்கு வந்து 6 அதிபதி பாக்யாதிபதி 9 வீட்டு அதிபதியாக குரு இருந்தாலும் நன்மைகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ஸோ அது ஒரு காரணம். அடுத்தது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். ஏன்னா
பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அஞ்சாம் வீட்டு அதிபதி குரு பகவான். அதே மாதிரி அஷ்டமாதிபதியும் குரு பகவான், எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி. அஞ்சாம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால நல்லது செய்யணும், எட்டாம் வீட்டு அதிபதின்றதுனால கெடுத்தும் விடணும். என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நல்ல நட்பு. சூரியன் சரிங்களா, அதாவது சூரியன்னா ராஜா, ஒரு நாட்டு ராஜா யார்கிட்ட வந்து ஆலோசனை பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருக்கிட்ட தான் ஆலோசனை பெறுவார். இப்போ இப்படி இருக்குது, நாட்டில் பஞ்சமாக இருக்குது, இல்லை பக்கத்து நாட்டுக்காரன் வந்து போர் இது பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்வைஸும் யார்கிட்ட ஒரு ராஜா கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருக்கிட்ட தான் கேட்பார். ஸோ அதனால் வந்து குருக்கும் சூரியனுக்கும் ஒரு நல்ல நட்பு, அதாவது சிம்மத்துக்கு வந்து நல்ல நட்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பெரிய கோடீஸ்வர யோகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்ற ஒரு இதுவில் வந்து டெஃபினட்டாக குரு பகவான் கொடுப்பார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது வந்து நல்லாவே அவர் பண்ணி தான் ஆகணும், ஸோ பண்ணுவார். அதே மாதிரி அஷ்டமாதிபதி ஆச்சு, என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் நிறைய கொடுப்பார், சில ஏற்ற இறக்கங்களையும் கொடுப்பார், எதிர்பாராத தடுமாற்றங்களையும் கொடுப்பார். எதிர்பாராத தடுமாற்றம்னா என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் பெட்டில் படுக்க வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி தான் குரு மகாதசையில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல விஷயங்கள் பலது குடிச்சிட்டு அப்பப்போ கொஞ்சம் காலை வாரி விடுவார்னு வச்சுக்கோங்க குரு. ஏன்னா அஷ்டமாதிபதியோட வேலையை அவர் கண்டிப்பாக செஞ்சும் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு, எல்லாமே வேலை கிடச்சிரும், நல்ல சம்பாத்தியம், அடேங்கப்பா சூப்பரான கம்பெனி சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு காரை வாங்குவோம், நேராயத்தின் போய் இடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் படுத்து ஏஞ்சிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி குருதசை ஆக்கி விட்ருவோம் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு, இந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது சொல்லிட்டேன், ஏற்கனவே வந்து துலாமுக்கு சொல்லியாச்சு, கன்னிக்கும் இதுவாயாச்சு. விருச்சிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லது செய்வார், ஏன்னா அதிபதி வந்து செவ்வாய். விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் குரு பகவான் ஆதிபத்தியம், ரெண்டாம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால தனம் துட்டை கொடுத்தே தீரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு விருச்சிக ராசிக்காரங்க இல்லை விருச்சிக லக்னக்காரங்க அப்படின்னா, குரு தசை எப்போ வருதோ இல்லை குரு புத்தி எப்போல்லாம் வருதோ கையில் துட்டு நல்லா வரும், நல்லா சில்லறை தேத்தலாம். ஸோ அந்த மாதிரி வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க பல பேர் பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குரு தசை நடக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் எப்படிங்க இருக்கும், தனுசு லக்னம் மீன லக்னம், ஏன்னா ரெண்டுமே குருவோட வீடு. ஒருத்தர் என்ன தான் கெட்டவராக இருந்தாலும் பக்கத்து வீட்டை தான் போய் கொளுத்துவார், நம்ம வீட்டை நாமளே கொளுத்த மாட்டேன், புரியுதா? ஸோ குரு வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி, என்ன வீட்டில் என்ன மாதிரி நிலையில் குரு இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும், தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் குரு மகாதசை வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனுசு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கும் நாலாம் வீடு அதாவது சுகஸ்தானத்துக்கும் அதிபதி குரு. ஸோ அதனால் சுகத்தை கொடுத்தே தீர்வார், வீடு வண்டி வாங்கினங்கள் அதெல்லாம் டெஃபினட்டாக நிறையா அமையும். ஸோ அந்த மாதிரி குரு தசை சூப்பராக இருக்கும். இப்போ மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ப்ளஸ் 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ 10ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால தொழிலை கொடுப்பார், லக்னாதிபதின்றதுனால வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த குரு தசையில் நல்ல கரியரில் ஒரு நல்ல வேலையில் செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து குரு தசை வந்து இந்த மீன ராசி தனுசு ராசிக்கு நல்ல கோடீஸ்வர யோகத்தை டெஃபினட்டாக கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல அனுகூலமாக இருக்கும். அடுத்தது கடைசியாக ஃபைனலாக மகர ராசி கும்பராசி, மகர லக்னம் கும்பலக்னம் ரெண்டுமே சனியோட வீடு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரத்துக்கு குரு பகவான் 12ஆம் வீட்டு அதிபதி ப்ளஸ் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி. சனிக்கும் குருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து ரொம்ப தூய்மையானவர், சனி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு தூய்மை கிடையாது. குரு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக செய்யணும், ஒரு ஆச்சாரமாக கரெக்டாக அனுஷ்டானங்களோடு கரெக்டாக செய்யணுன்ற நினைக்கிறவர். சனி அப்படியெல்லாம் கிடையாது, சனி வந்து கொஞ்சம் சோம்பேறி, குருக்கு கொஞ்சம் ஆப்போசிட் தான். ஆனாலும்
குருக்கும் சனிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா குரு வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவ காரகன் சொல்லுவோம், உயிருக்கு காரகன் குரு, ஜீவ காரகன். சனி வந்து தொழில் காரகன் மட்டும் இல்லை, ஜீவன காரகன். ஸோ ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கணும், அதே மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த வேலையை கொடுக்குறவர் சனி பகவான். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதனால் மூணாம் அதிபதி குருவாக இருக்கிறதுனால முயற்சி நிறைய பண்ணுவாங்க. இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க எல்லாருமே அதிகப்படியாகவே முயற்சி பண்ணுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. குறிப்பாக இந்த குரு தசையில் இன்னும் அதிகமான முயற்சி பண்ணுவாங்க. பண்ணுற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா, பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ப்ளஸ் பதினோராம் வீட்டு அதிபதி குரு பகவான் தான். ஸோ டெஃபினட்டாக இதில் சொன்னது எல்லாருக்குமே இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பீரியடு கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு. குரு தசை எப்பெல்லாம் வருதோ, குரு புத்தி எப்பெல்லாம் வருதோ நல்லா சம்பாதிப்பாங்க. நல்லா வந்து அந்த டயத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி சக்ஸஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி வந்து கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு ஹோஹோன்னு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் குரு மகாதசை ஒவ்வொரு ராசி லக்னக்காரங்களுக்கும் அமையும். ஸோ இது வந்து உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஓவரால் வெளி தோற்றமாக தான் சொன்னது, உள் தோற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் வந்து இது கூடுதலாக ஆகிறதோ குறையிறதோ கொஞ்சம் மாறும். ஆனால் அந்த பேசிக் அவுட்லைனு இப்படி தான், புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.